Hi, Vanakkam. This is Dr. Deepa Ganesh, laser laparoscopic and cosmetic gynecologist. Vaginal dryness, இது வந்து நிறைய அது காமனாக இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம பார்க்குறோம். இது வந்துட்டு எனி ஏஜ் குரூப்லேருந்து வரலாம், பட் ரொம்ப அதிகமாக நம்ம பார்க்குறது வந்துட்டு மெனோபாசல் ஏஜ் குரூப். அதாவது தீட் நின்னதுக்கப்புறம் போஸ்ட் மெனோபாசல் ஏஜ் குரூப்பில் வந்து எவ்ரி தேர்ட் உமன் வந்துட்டு இந்த ப்ராப்ளம் வந்துட்டு வெஜினா ட்ரையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்துட்டு மெயினாக எதனால வருதுன்னு பார்த்திங்கன்னா, அந்த ஈஸ்ட்ரஜன்ன்ற ஹார்மோன்ஸ் வந்துட்டு இருக்கும். அதுதான் வந்துட்டு யூஸ்வலாக வந்து இந்த வெஜினா அந்த பெனூர்ப்பை வந்துட்டு ஒரு லூப்ரிகேஷன், அதாவது அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி ஒரு லூப்ரிகேட்டடாக வந்துட்டு அந்த ஃபுல் வெஜினல் டிஷ்யூ வந்துட்டு திக்காகவும் நல்லா எலாஸ்டிக்காக வைக்கும். ஸோ அதை ஹெல்த்தியாக வந்துட்டு அது மெயின்டைன் ஆகிட்டே வரும், ஆஸ் லாங் அஸ் வி ஹாவ் தட் ஈஸ்ட்ரஜன் லெவல்ஸ் நார்மலாக பேலன்ஸ்டாக இருந்தால். நம்ம ஆனால் நம்ம ஏஜ் ஆகிட்டே போகும்போதுலேருந்து ஹார்மோன் வந்துட்டு இம்பேலன்ஸ் வரும், சில டைம்ஸ் ஹார்மோனல் சேஞ்சஸ் வரும். பட் மெனோபாஸ் ஏஜ் குரூப் நம்ம போகும்போதுட்டு அந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன்ஸ் ரொம்ப கம்மி ஆகும்போது இந்த வெஜினல் ட்ரைனஸ் இஷ்யூ வந்துட்டு ரொம்ப அதிகமாக பார்க்குறோம். நான் சொன்ன மாதிரி எவ்ரி தேர்ட் உமனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வரலாம். ஸோ இந்த மாதிரி வெஜினல் ட்ரைனஸ் இருக்கும்போது அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி எனக்கு அந்த இடமே டாக்டர் ரொம்ப எரிச்சலாகவே இருக்குது, ரொம்ப சூடாகவே இருக்குது, ஒரு இரிட்டேட்டாகவே இருக்குது எனக்கு, அதனால அங்கே வலி இருக்குது, அதனால் இந்த வேலையும் ரெகுலராக பண்ண முடியல, அதை சொல்லுவாங்க. ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனஸ், அந்த பேர்னிங் சென்சேஷன், அடிக்கடி வெஜல் இன்ஃபெக்ஷன் வரும், ஒரு க்ரானிக் இரிட்டேஷன் அடிக்கடி வெஜல் இன்ஃபெக்ஷன் வரும். அது பக்கத்துலாம் ஒன்றுக்கு பயிருக்குனால அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் வரும். ஒன்றுன்னு வந்துட்டு ரொம்ப காமனாக வந்துட்டு அவங்களை இம்பாக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹாஸ் அ ஹியூஜ் இம்பாக்ட் ஆன் செக்ஷுவல் லைஃப். ஒரு பயங்கர ஒரு பெயின்ஃபுல் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸாக இருக்கும், அதனாலே வந்துட்டு ஒரு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்ண போகும்போதுட்டு அவங்களுக்கு வந்துட்டு அந்த ட்ரைனஸ்னால அதிகமாக வலிக்கும், சைடில் வந்து அந்த புண்ணாயிரும், அந்த எரிச்சல சில பேர்த்துக்கு ப்ளீடிங்கும் வரும், ஆஃப்டர் செக்ஸ் ப்ளீடிங் வரும். அப்புறம் அதுக்கப்புறமா யூரின் இன்ஃபெக்ஷன் வர நிறைய வாய்ப்பு இருக்குது, வெஜல் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனாலே அவங்களுக்கு மைண்டில் வந்துட்டு ஐயோ இப்போ நான் வந்து செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணாவே எனக்கு அந்த பயங்கர புண்ணாயிரும் வலிக்கும் ப்ளீடிங் வரும்னு சொல்லிட்டு அது பண்ணுறதுக்கே பயப்படுவாங்க, ஐயோ செக்ஸ்னாவே வேணாம்னு சொல்லிட்டு அவங்க ஒதுங்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இட் ஹாஸ் அ ஹியூஜ் இம்பாக்ட் ஆன் த இன்டிமேட் செக்ஷுவல் லைஃப். ஸோ அது வந்துட்டு இந்த ட்ரைனஸ்னால ரொம்ப அதிகமாக வந்துட்டு அந்த லைஃப் வந்து ரொம்ப இம்பாக்ட் ஆகுது. ஸோ இந்த ட்ரைனஸ்னால மெயின்லி நான் சொன்ன மாதிரி ஈஸ்ட்ரஜன் லெவல்ஸ் கம்மி ஆகும் போதுட்டு இந்த வெஜினல் டிஷ்யூ வந்துட்டு அதுவும் அப்படியே தின்னாயிரும், தின்னாயிட்டு அங்கே இருக்க டிஷ்யூஸ்லாம் அப்படியே வந்துட்டு ஒரு டெட் லுக் கொடுக்கும். பிகாஸ் ஒரு மாய்ஸ்சரே இல்லாமல், ஒரு லூப்ரிகேஷனே இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு டெட் ஃபீலிங் கொடுக்கும். இது வந்துட்டு ஆஸ் ஐ செட் ரொம்ப காமன் வந்து நம்ம ஹார்மோன்ஸ் வந்து கம்மியாகிட்டே போகுது. ரெண்டாவது நம்ம ஏஜிங் ஆகிட்டே போகும்போதுட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சில பேர்த்துக்கு வந்துட்டு அந்த ஓவரி வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா அதாவது சர்ஜிக்கலாக ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் தனியாக அந்த ஓவரி ரிமூவ் பண்ணியிருக்கலாம், ஆர் யூட்ரஸ் கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணும்போதே அந்த ஓவரி ரிமூவ் பண்ணியிருக்கும் போதுட்டு அந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன்ஸ் வந்துட்டு யூஸ்வலி வந்துட்டு கம்மியாகனா ஓவரில் வந்துட்டு நல்ல ப்ரொடக்ஷன் ஈஸ்ட்ரஜன் வரும். ஸோ அப்போ வந்துட்டு இந்த பிரச்சனைகள் வெஜினல் ட்ரைனஸ் வந்து அவங்க பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு ஏதாவது அந்த யூட்ரஸ் ஃபைப்ராய்டு இல்லை எண்டோமெட்ரியோசிஸ் அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துருந்தாங்களா, அந்த மெடிக்கேஷன் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி ஆன்டி ஈஸ்ட்ரஜன் டேப்லெட்ஸ் தான் கொடுப்போம். ஸோ ஈஸ்ட்ரஜன் லெவல்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது சைட் எஃபெக்டாக வந்து வெஜினல் ட்ரைனஸ் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அடுத்தது டியூரிங் சைல்ட் பர்த் அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் டைமில் அகெயின் தீஸ் ஹார்மோன்ஸ் லெவல்ஸ் கம்மியாகும் போதுட்டு அந்த ஒரு ஃபேஸில் வந்துட்டு இந்த ட்ரைனஸ் இஷ்யூஸ் வந்துட்டு அவங்க காமனாக கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அடுத்தது இஃப் தே ஹாவ் எனி கேன்சர் ஹிஸ்ட்ரி வந்துட்டு அதில் ரேடியோ தெரப்பி இல்லை கீமோ தெரப்பி ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாங்கன்னா அதோட சைட் எஃபெக்ட் கூட அந்த மாதிரி வெஜினல் ட்ரைனஸ் வரலாம். ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது ட்ரைனஸ் வரலாம். அது தவிர்த்து சில பேர்த்துக்கு வந்துட்டு அன்கண்ட்ரோல் டயபிட்டிஸ் இருக்கலாம். ஸோ சுகர் லெவல்ஸ் அதிகமாக இருக்கும்போதுட்டு அதில் இருக்கிற மெடிக்கேஷன்ஸில் கொஞ்சம் நிறையா அந்த வெஜினல் ட்ரைனஸ் அண்ட் இச்சிங் பேர்னிங் சென்சேஷன் கொடுக்கும். அதை பற்றி பார்த்தீங்கன்னா சில அலர்ஜி மெடிக்கேஷன்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு க்ரானிக் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸாக இருக்கலாம் பாடி, அதுக்காக அவங்க மெடிக்கேஷன் எடுத்தாங்கன்னா அதோட சைட் எஃபெக்ட் வந்துட்டு இந்த வெஜினல் ட்ரைனஸ் வரலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு எனி ஆன்டி டிப்ரெஷன்ஸ், ஒரு டிப்ரெஷனாக இருக்காங்க அதுக்காக ஒரு மெடிக்கேஷன் எடுக்கிறாங்க, ஆர் சைக்காட்ரிக் மெடிக்கேஷனாக இருக்காங்க. ஸோ ப்ரொலாங்ட் இருக்கும் அந்த மெடிக்கேஷன் எடுக்கும்போது அதோட சைட் எஃபெக்ட் வந்து ரொம்ப காமனாக வந்து இந்த மாதிரி வெஜினல் ட்ரைனஸ் அண்ட் இச்சிங் அண்ட் பர்னிங் சென்சேஷன் வந்துட்டு ரொம்ப காமன் வந்துட்டு ஒரு சைட் எஃபெக்ட் அதில் பார்க்குறோம். அடுத்தது சில பேர் வந்து பர்த் கண்ட்ரோல் பில்ஸில், அதாவது கான்ட்ரசெப்டிவ் பில்ஸில் இருப்பாங்க, அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த ஹார்மோன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அவங்க பாடிக்கு சூட் ஆகாமல் இம்பேலன்ஸாக இருக்கும்போது ஈஸ்ட்ரஜன் லெவல்ஸ் கொஞ்சம் கம்மியாகும் போது கூட அந்த டைமில் ஒரு ஃபேஸில் வந்துட்டு தே கேன் ஹாவ் அ வெஜினல் ட்ரைனஸ் இஷ்யூஸ். ஸோ அந்த டைமில் வாட் வி டூ இஸ் கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவாக நான் ஹார்மோனல் கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம், லைக் காப்பர் டீ ஆர் அதர் மெத்தட்ஸ் இருக்குது லைக் காண்டம் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நான் கான்ட்ரசெப்டிவாக வி கேன் கிவ் இட். ஸோ சில மெடிக்கேஷன்ஸ் அதேமாதிரி சில பேர்த்துக்கு வந்துட்டு ஆட்டோ இம்யூன் சில டிசீஸ் ஒரு டிஸார்டர்ஸ் இருந்துச்சுன்னா அப்போது எந்த ப்ராப்ளம் வரலாம். ஒன்று வந்துட்டு அடிக்கடி அந்த ஏரியா வந்து அவங்க க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க,
ஸோ யூஸ்வலாக வந்துட்டு ஒரு வாட்டி தான் வந்துட்டு நீங்கள் குளிக்கும் போது அந்த ஏரியா க்ளீன் பண்ணி அந்த ஏரியா ட்ரை வச்சிடணும். பட் சில பேர் வந்துட்டு ஒரு ஒருடைய ரெஸ்ட் ரூம் போகும்போது சோப் போட்டு கழுவாங்க, இல்லை ஏதாவது வாஷ் போட்டு கழுவிட்டே இருப்பாங்க. நீங்கள் எக்ஸசிவாக வாஷ் பண்ணும்போது கூட அந்த ஏரியா வந்து ட்ரை ஆகிடலாம். அடுத்தது அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பர்ஃப்யூம் பர்ஃப்யூமேட்டட் லைக் இன்னும் ஒரு சோப்பு இல்லை சொல்யூஷன் ஒரு க்ரீமு மாய்ஸ்சரைசர் க்ரீம் இந்த மாதிரிலாம் எதுவும் அப்ளை பண்ணக்கூடாது. தட் கேன் ஆல்சோ காஸ் இரிட்டேஷன் அண்ட் பர்னிங் சென்சேஷன் லீடிங் டு வெஜல் ட்ரைனஸ். ஸோ இதெல்லாமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அதை வந்து அவாய்ட் பண்ணோம். அடுத்தது வந்துட்டு சம்டைம்ஸ் சில பேர்த்துக்கு அந்த அரோசல் ஆர் அந்த ப்ராப்பர் ஃபோர் பிளேலின்னா அகெயின் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வெஜல் ட்ரைனஸில் வந்துட்டு பெயின்ஃபுல் இன்டர்கோர்ஸாக இருக்கும், பெயின்ஃபுல் செக்ஸாக இருக்கும். ஸோ அதனால் ப்ராப்பர் அந்த ஃபோர் ப்ளே அந்த ப்ராப்பர் அந்த அரோசல் அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இஃப் யூ என்கேஜ் இன்டர் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி எந்த பெயின்ஃபுல்லாக இருக்காது, அந்த செக்ஸ் வந்து பெயின்ஃபுல்லாக இருக்காது, கொஞ்சம் அந்த லூப்ரிகேஷன் வந்துடும் அது. ஸோ தீஸ் ஆர் த ஆக்சுவலி காசஸ் இந்த மாதிரி வந்துட்டு வெஜல் ட்ரைனஸ் வரலாம். ஸோ ஒன்ஸ் வெஜனல் ட்ரைனஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணோம் வந்தோம்னா ப்ராப்பர் ஹிஸ்ட்ரிலாம் எடுத்துகிட்டு அது ஏதாவது மெடிக்கேஷனில் இருக்காங்களா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லை மெனோபாஸ் ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறம் அவங்க ஹார்மோன்ஸ் லெவல் இருக்குது ஆர் டியூரிங் த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப் யங் ஏஜ் குரூப்பில் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கா அதனால இந்த பிரச்சனை சொல்லிட்டு அந்த ப்ராப்பர் டீட்டெயில் ஹிஸ்ட்ரி எடுத்துகிட்டு தென் வி வில் டூ அ வெஜல் எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாமினேஷனில் ட்ரைனஸ் எப்படி இருக்குது, அந்த வெஜல் டிஷ்யூ எப்படி இருக்குது, இல்லை ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா, ஒரு இரிட்டேஷன் இருக்கா, இல்லை புண்ணு இருக்கா, ஒரு ப்ளீடிங் இருக்கா. சப்போஸ் இன்ஃபெக்ஷன் தான் அது தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு பேப்ஸ் ஸ்மியர் இல்லை வெஜல் ஸ்மியர் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஆர் யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு சொல்லி இதெல்லாம் வந்து ப்ராப்பராக டீட்டெயில் எக்ஸாமின் வந்து ஃபஸ்ட்டு பண்ணிடுவோம். அதுக்கடுத்து வந்துட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி வி கேன் கிவ் அ ட்ரீட்மெண்ட். ஸோ வென் வி ஸ்டார்ட் வித் சிம்பிள் லைக்னா நம்ம வந்துட்டு ஜெல் லூப்ரிகன்ஸ் அதாவது வாட்டர் பேஸ்ட் லூப்ரிகன்ஸ் வந்து இட்ஸ் வெரி சேஃப். அந்த மாதிரி கொடுத்து வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ த ட்ரைனஸ் இஷ்யூஸ் கொஞ்சம் கம்மியாகும். அதே மாதிரி வென் என்கேஜிங் இன் டூ செக்ஷுவல் ஆக்டிவிட்டி ஒரு ஃபோர் ப்ளே பண்ணும்போது செக்ஷுவல் ஆக்டிவிட்டி போகும்போது கொஞ்சம் நிறைய ஃபோர் ப்ளே அந்த ரோஸ் எல்லாம் வரும்போது கொஞ்சம் லூப்ரிகேஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது வந்துட்டு வில் ஸ்டார்ட் வித் சிம்பிள் ஒன். அடுத்தது வந்துட்டு இந்த மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது ஆர் மெனோபாஸ் ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு சுத்தமாக ஹார்மோன்ஸ் இல்லைன்னா தென் வி கிவ் சம் லைக் நோ ஈஸ்ட்ரஜன் வந்துட்டு ஒரு க்ரீம் ஃபார்மில் வந்து கொடுப்போம் ஆர் ஒரு டேப்லெட் ஃபார்மில் ஆர் ரிங் ஃபார்மில் வி வில் கிவ். ஸோ இந்த ஈஸ்ட்ரஜன் கொடுக்கும் போதுட்டு நம்ம பார்த்து தான் கொடுக்கணும். ஏன்னா அது வந்துட்டு டெய்லி பேஸ் ரெகுலர் இருக்கக்கூடாது பிகாஸ் இட் இஸ் ஆல்சோ ஹை ஃபேக்டர் ஹை ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் பிரஸ்ட் கேன்சர் அண்ட் யூட்ரஸ் கேன்சர். ஸோ இது வந்துட்டு நம்ம வந்துட்டு ரொம்ப பார்த்து வந்துட்டு ரொம்ப மினிமல் டோசேஜில் தான் கொடுக்கும். அது வந்து லாங் டர்மாக கொடுக்க முடியாது. அந்த டைமுக்கு கொஞ்சம் சிம்டமேட்டிக் ரிலீஃப் தான் வி வில் கிவ் இட். சப்போஸ் உங்களுக்கு ஆல்ரெடி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் யூட்ரஸ் கேன்சர் பிரஸ்ட் கேன்சர் அந்த மாதிரி ஹிஸ்ட்ரி இருந்துச்சுன்னா இந்த ஈஸ்ட்ரஜன் கொடுக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போதுட்டு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது ப்ரீவியஸ்லி வி டென்ட் ஹேவ் மச் சொல்யூஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ் த மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் போகும்போது இப்போ நிறைய சொல்யூஷன்ஸ் வந்துடுச்சு வேர் நம்ம நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து நம்ம இந்த வெஜல் ட்ரைனஸ் இஷ்யூஸ் வந்து நம்ம க்யூர் பண்ணலாம், நல்லா ரிலீஃபும் கொடுக்குது. அதே மாதிரி அந்த லேசர் ட்ரீட்மெண்ட்டும் வந்துட்டு இப்போ புதுசாக வந்திருக்கு இந்த வெஜல் ட்ரைனஸ் இஷ்யூஸ்க்கு. ஸோ பேசிக்லி தீஸ் ஆர் த நியூ ட்ரீட்மெண்ட்ஸ் விச் இஸ் கம். அது இப்போ என்ன நம்ம பார்க்கலாம். ஸோ இது சொன்ன மாதிரி லாஸ்ட் டைம் வந்து இட்ஸ் எல்லாம் வெஜல் மாடல். இது பார்த்திங்கன்னா இந்த சைட்லேருந்து சைட் வியூ ஆஃப் யூட்ரஸ், இது கீழே இருக்கிறது சர்விக்ஸ், இது வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு இட்ஸ் ஓப்பனிங் ஆஃப் த வெஜனல் கெனல் இதான். ஸோ உங்களுக்கு ட்ரை ஆச்சுன்னா இந்த ஏரியா தான் ஃபுல்லாக ட்ரை ஆயிரும் உங்களுக்கு. ஸோ அதில் தான் இங்கே தான் இந்த பர்னிங் சென்சேஷன் ரொம்ப எரிச்சலாகவே இருக்குது, சூடாகவே இருக்குது, என்னால் உட்கார முடியல. அதனாலேயே அவங்களுக்கு டே டு டே ஆக்டிவிட்டி வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு எரிச்சலாகவே உட்காந்துட்டு இருப்பாங்க. ஒரு நார்மல் எதுவுமே அவங்க என்னால் பண்ணவே முடியாது. ஸோ சொன்ன மாதிரி இப்போது இந்த ஒரு நியூ இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால் ஓ ஷாட். அதுனா பேசிக்கலி உங்கள் ஓன் பிளட்டே எடுத்து அதை ப்யூரிஃபை பண்ணி ஒரு சர்டன் செல்ஸ் பிளேட்லெட்ஸும் அந்த க்ரோத் ஃபேக்டரை வந்துட்டு ப்யூரிஃபை பண்ணி அதை எடுத்துட்டு இந்த மாதிரி இன்ஜெக்ஷனை தனியாக எடுத்துகிட்டு வந்துட்டு என்ன பண்ணுவோம், இங்கே சுற்றி வந்துட்டு இந்த வெஜனில் வந்துட்டு ஃபுல்லாக இன்ஜெக்ட் பண்ணுவோம், ஒரு இடத்துல ஃபுல்லாக இன்ஜெக்ட் பண்ணுவோம். ஸோ இது இன்ஜெக்ட் பண்ணும்போது பேசிக்கலி இது என்ன பண்ணுன்னா இந்த க்ரோத் ஃபேக்டர்ஸ் வந்துட்டு உள்ளே வந்துட்டு அந்த அந்த இருக்க டிஷ்யூவில் இருக்க அந்த செல்ஸ் எல்லாம் புதுசாக வந்துட்டு க்ரோ பண்ண வைக்கும், நியூ டிஷ்யூஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இது ஃபுல்லாக சுற்றியே வந்து பார்த்திங்கன்னா நியூ டிஷ்யூ, அது டிஷ்யூ ரீஜுவினேஷன் சொல்லுவோம். அது புதுசாக வந்து ஃபுல் லேயர் ஆஃப் டிஷ்யூ வந்து புதுசாக ஃபார்ம் ஆகும். புதுசாக ஃபார்ம் ஆகும் என்னாகுனா அந்த லூப்ரிகேஷன் இன்க்ரீஸ் ஆகும், அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த லூப்ரிகேஷன் இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்கள் ட்ரைனஸ் இஷ்யூஸ்லாம் ரொம்ப கம்மியாகும். ஸோ இது வந்து மந்த்லி இன்ஜெக்ஷன்ஸ் மாதிரி கொடுப்போம். ஸோ இது ட்ரைனஸ் வந்துட்டு ரொம்ப நல்லாவே வந்துட்டு எஃபெக்ட் இருக்குது அந்த லூப்ரிகேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு. ப்ளஸ் உங்களுக்கு அந்த பர்னிங் சென்சேஷன் ரொம்ப கம்மிப்படுத்தும், உங்கள் இரிட்டேஷன் கம்மிப்படுத்தும், உங்கள் இச்சிங்கை கம்மிப்படுத்தும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் சென்சிட்டிவிட்டி
உங்க நல்ல உங்க சப்போஸ் செக்ஷுவல் அரோசல்ல வந்துட்டு வந்து ஃபோர் பிளே பண்ணி அந்த ட்ரைனஸ்னால உங்களுக்கு பெயின் இருக்கு, அதனால உங்களுக்கு வந்துட்டு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காது, பிகாஸ் அந்த சென்சிட்டிவிட்டி லெவல் கூட ரொம்ப கம்மியாயிரும். ஸோ இந்த இன்ஜெக்ஷன் கொடுக்கும் போதுட்டு அந்த ஏரியா வந்து சென்சிட்டிவிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணும், ஸோ அவங்க செக்ஷுவல் பிளஷரும் நல்லா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுல திஸ் இன்ஜெக்ஷன் இஸ் வெரி சேஃப், இது வந்து பிகாஸ் இட்ஸ் நாட் அ ட்ரக், இட்ஸ் யுவர் ஓன் பிளட், உங்க பிளட்டே எடுத்து பியூரிஃபை பண்ணி உங்க செல்ஸை வச்சு இந்த வெஜினல் டிஷ்யூவிலிருந்து ஸ்டிமுலேட் பண்ணி புது லேயர் ஆஃப் வெஜினல் டிஷ்யூ வந்துட்டு நம்ம வந்துட்டு புதுசாக ஃபார்ம் பண்ண வச்சு அந்த வெஜினல் அந்த லூப்ரிகேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறோம். அந்த வெஜினல் டிஷ்யூ நல்லா திக்காது, அதே மாதிரி நல்லா வந்துட்டு ஒரு ஹெல்த்தி சின்ன வயசில் எப்படி அந்த டிஷ்யூ இருந்தோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்து புதுசாக வந்துட்டு அந்த ரீஜுவினேட் பண்ணி அந்த நியூ லேயர் ஆஃப் டிஷ்யூ வந்து க்ரோ பண்ணும்போது உங்களுக்கு இந்த ட்ரைனஸ் இஷ்யூஸு அந்த லூப்ரிகேஷன் நல்லா இன்க்ரீஸ் ஆகுது, அண்ட் சென்சிட்டிவிட்டி அண்ட் செக்ஷுவல் ப்ளஷர் கூட நல்லா வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த பெயின் டியூரிங் செக்ஸ் ஆல்சோ இட்ஸ் நல்லா ரெடியூஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் அனதர் நியூ ட்ரக் ஃப்ரீ சேஃப் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு நம்ம மந்த்லி இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து நம்ம பண்ணலாம். திஸ் இஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட். நான் சொன்ன மாதிரி பிகாஸ் ஹார்மோன்ஸ் வந்து நம்ம ரெகுலர் எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது, பிகாஸ் வி ஹவ் அ வெரி ஹை ரிஸ்க் ஆஸ் வி ஏஜ். ஸோ அதனால் இது நான் ஹார்மோனல் அண்ட் ட்ரக் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் விச் இஸ் கிவிங் அ வெரி குட் ரிசல்ட்ஸ். இது ஒன்று வந்துட்டு லேசர் ட்ரீட்மெண்ட். சி லேசர் வந்து சேம் திங், அதே மாதிரி இந்த லேசர் பீம் வந்து உள்ளே வந்துட்டு பெண்ணுறுப்பில் போட்டு ஃபுல் 360 degrees கொடுக்கும் போதுட்டும் இதுவும் அதே மாதிரி தான் வந்துட்டு பேசிக்கலி இது என்ன பண்ணால் அந்த உள்ளே இருக்க கொலாஜின் அந்த ப்ரோட்டீன் வந்துட்டு அது வந்து சென்சஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். பிகாஸ் நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஈஸ்ட்ரஜென்ற ஹார்மோன்ஸாக வந்து இந்த கொலாஜின் சென்சஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். நம்ம ஆஸ் ஏஜ் கொலாஜின் வந்துட்டு கம்மியாகிட்டு போகும், ஏன்னா பிகாஸ் ஈஸ்ட்ரஜன் வந்துட்டு கம்மியாகிட்டு போகுது. ஸோ அதனால அந்த வெஜினல் டிஷ்யூ வந்துட்டு ஃபுல்லாக ட்ரை ஆகி தின் ஆகிட்டு ஒரு மாதிரி ஒரு டெட் லுக் கொடுக்குது. வி கால் இட் அஸ் வெஜினல் அட்ரோஃபின்னு சொல்லுவோம், அது சுருங்கி போயிடும் அந்த மாதிரி. ஸோ இது பேஸிக்கலி வந்துட்டு அந்த கொலாஜின் சின்சஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி இந்த நியூ டிஷ்யூ ரீஜென்ரேஷன் அண்ட் ரீஜுவினேஷன் ஒரு நியூ டிஷ்யூ லேயர் ஃபார்ம் ஆகும்போதுட்டு அகெயின் ஆஸ் ஐ சைட் அந்த மாய்ச்சர் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு, அண்ட் லூப்ரிகேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அந்த ட்ரைனஸ் இஷ்யூ வந்து ரொம்ப கம்மியாகும். ஸோ இதுவும் வந்துட்டு நம்ம யூஸ்வலி வந்து மந்த்லி பேசிஸ் கொடுப்போம். சில பேர்த்துக்கு வந்துட்டு அந்த சிவியர்டி போட்டு சில பேர்த்துக்கு நம்ம வந்து காம்பினேஷன் கொடுப்போம், அது லேசர் ட்ரீட்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் இன்ஜெக்ஷன்ஸ் நம்ம மாற்றி நம்ம கொடுக்கும் போதுட்டு நல்ல சிம்டமேட்டிக் ரிலீஃப் வந்து அவங்களுக்கு தெரியுது. அண்ட் இந்த பிகாஸ் இந்த இரிட்டேஷன் வரதுனால அவங்களுக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் லைஃப், வெளியே சொல்ல மாட்டாங்க, சொன்னால் வந்துட்டு எப்படி அதை வெளியில் நான் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுக்குள்ளேயே வச்சுட்டு ரொம்ப சஃபர் பண்ணுவாங்க. அதனால அவங்க வந்து அந்த மூட் ஸ்விங்ஸ் பயங்கரமாக மாறும், இரிட்டேட்டடாக இருப்பாங்க, இரிட்டேஷன் எல்லாரும் கத்தி ஒரு சண்டை வந்துட்டே இருக்கும். பிகாஸ் இந்த பிரச்சனை வந்து வெளியே சொல்ல முடியாதுன்னா அவங்க சைலண்ட்டாக உள்ள சஃபர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நான் அதை பற்றி நீங்கள் முந்தி வந்துட்டு நம்ம ஹார்மோன்ஸ் தான் கொடுத்தோம், அதுவும் பார்த்து பார்த்து தான் கொடுத்தோம் பிகாஸ் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் கேன்சர். நவ் சின்ஸ் வி ஹாவ் தீஸ் டூ நியூ ட்ரீட்மெண்ட்ஸ் வே வி கிவன் இன்ஜெக்ஷன் அண்ட் லேசர் சம்டைம்ஸ் காம்பினேஷன் கொடுக்கும் போதுட்டு நல்லா சூப்பர் எஃபெக்ட் இருக்குது அண்ட் சிம்டமேட்டிக்காக நல்ல ரிலீஃப் கொடுக்குது. ஸோ திஸ் அ நியூ ட்ரீட்மெண்ட் விச் இஸ் கம் ஃபார் வெஜினல் ட்ரைனஸ். அண்ட் அதே மாதிரி பெயின்ஃபுல் செக்ஸ் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வரவங்களுக்கு அதே மாதிரி இந்த காம்பினேஷன் கொடுக்கும் போதுட்டு அந்த லூப்ரிகேஷன்ஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அண்ட் மெயின் இம்பார்ட்டன் நல்லா சென்சிட்டிவ் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால அவங்க நல்லா வந்துட்டு என்ஜாய் பண்ணவும் முடியுது, ஈஸிலி தே கேன் கிளைமேக்ஸ் ஆல்சோ. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது ஃபர்தர் டவுட்ஸ் இல்லை குவெஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.